வாழ்க வளமுடன். செலிபசி சந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில் ஒழுக்கமாக வாழும் சேலங்களை இன்னைக்கு கிட்டத்தட்ட 34வது நாள் வந்துட்டோம். மன உறுதியோடு எவ்வளோ நாள் கடந்து வந்துட்டுருக்குறோம் சகோதரர்கள். பிரம்மச்சரியத்தில் தொடர்ந்து 90 நாள் கடந்து வர்ற உறுதியை என்றைக்கு விட்டுறவே கூடாது. வாழ்க வளமுடன். இப்போது 34வது நாளுக்கான மிக அருமையான ஒரு சித்தர் பாடல். இன்று முதல் கொண்டு சில நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மது ஆச்சுங்களா, போதை வஸ்துக்கள் மற்றும் அது எந்த அளவுக்கு நம்ம உடலையும் மனதையும் பாதிக்குது, வீக் பண்ணுது. மதுனா உடனே ட்ரிங்க்குங்க போயிட வேண்டியதில்லை, போதை வஸ்துக்கள். அதே மாதிரியே அது மட்டும் கிடையாது, நம்ம பல்வேறு இடங்களில் போதை அப்படிங்கிறனா ஒரு கேம்ஸ் ஆடுறதுல, ஒரு சோசியல் மீடியா அடிக்ஷனில், எல்லா விதத்துலையும். அது சம்மந்தமாக அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கிற ஒரு பாட்டை சேர்த்திட்டு அடுத்தது நம்ம பூஸ்டர் புத்தகம் கேள்வி பதில் ஏதேனும் ஒரு வீடியோ நான் ஜாயின் பண்ணிக்கிட்டுறேன். மன உறுதியோடு இன்றைய தினமும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக கடந்து வாங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா, கழுநீர் பசுப்பெரில் கயந்தொரும் தேரா, கழுநீர் விடாய்த்து தம் காயம் சுருங்கும், முழுநீர் கல்லுண்போர் முறைமை அகன்றோர், செழுநீர் சிவன் சித்தா சிவானந்த தேரலே. வாழ்க வளமுடன். வாழ்க. எவ்வளோ ரகசியமான பாடல் தெரியுங்களா, நான் வரிசையை படிச்சுட்டு வரேன், அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பாருங்க. கழுநீர் பசுப்பெரில் கயந்தோறும் தேரா, கழுநீர் விடாய்த்து தம் காயம் சுருங்கும். அதாவது ஒரு மாடு வளர்ப்பவர்கள், ஒரு மாட்டை தான் சொல்கிறாரு, மாடு வளர்ப்பவர்கள் வந்து தெரியும், அந்த மாட்டுக்கு ஊருக்குள்ளே போய் புளிச்ச தண்ணி, அதாவது வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற அந்த கழிந்த கழிநீரெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அரிசி கழிஞ்சு எடுத்து வைக்கிற தண்ணி, அந்த உளுந்து கழிகிற தண்ணி, அந்த பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த கழிநீரை 24 மணி நேரம் அப்படியெல்லாம் ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுருப்பாங்க. அதை போய் ஊருக்குள்ளே போய் வாங்கிட்டு வந்து நிறைய பேர் இந்த ஊருக்குள்ளே வந்து மாடு பால் கறக்கிறவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க மில்க். அது மாதிரி அந்த மாதிரியான கழுநீர் ஒரு வகையான அது வந்து ஒரு புளிப்பு தன்மை ஆயிருது இல்லைங்களா, அந்த கழுநீரை ஒரு குறிப்பிட்ட மாட்டுக்கு ஊற்றி ஊற்றி பழக்கியிருந்தோம் அப்படின்னா, அந்த மாடு கொஞ்சம் நாள் கழித்து அந்த நீர் கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னா, அது சாதாரண தண்ணீரை கூட குடிக்காது, அதுக்கு பிடிக்காது, அது கழுநீர் தான் வேணும்னு சொல்லும் பழக்கப்படுத்தினதுனால. அப்போது என்ன ஆகுனாங்க, கழுநீர் விடாய்த்து தன் காயம் சுருங்கும், உடம்பே இழைச்சாலும் பரவாயில்ல எனக்கு கழுநீர் தான் வேணும், அந்த 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 கழிந்தெடுத்து அந்த அந்த புளிச்ச தண்ணி தான் தனக்கு தேவைன்னு அந்த மாடு கூட சாப்பிடாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், உடம்பு இழைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அதே மாதிரியே முழுநீர் கல் உண்போர் முறைமை அகன்றோர், அதே மாதிரியே புளிச்சு போனது தானே அந்த போதை வஸ்துக்கள், குறிப்பாக அந்த கல், அந்த எப்படி சொல்கிறதுங்க, இந்த ட்ரிங்க்ஸு எல்லாமே வந்து ஒரு கல் மாதிரி தான் மனுஷனுக்கு. அப்போது முழுநீர் கல்லுண்போர் முறைமை அகன்றோர், ஒரு முறையான வாழ்க்கை வாழ்வதற்கான பாதையிலிருந்து அகன்று நிற்பவர்கள், முழுநீர் கல்லுண்போர் முறைமை அகன்றோர் ஆச்சுங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 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 கல் இல்லை அப்படின்னா, இந்த போதை வஸ்து இல்லைன்னா உடம்பு சுருங்கி இழைச்சி முடியல படபடனுக்கு தலைவலிக்குது அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஏன்னா அது ஒரு போதையாக இருக்கிறதுனால. அதற்காகத்தான் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கும் போது செழுநீர், அதாவது உண்மையான அந்த போதை வஸ்துவை மீறிய ஆற்றல் மிக்க வலிமை கொடுக்கும் ஒரு நீர் நமக்குள்ளாக உண்டு. அது என்னென்னா செழுநீர் சிவன் சிவானந்த தேரலே ஆச்சுங்களா, அதாவது நம்ம ஆற்றலை விரயம் செய்யும் அந்த நீர்களை குடிக்கிறத விட, கல் போதை வஸ்துக்கள் குடித்து ஆற்றலை இழப்பதை விட, செழுநீர் சிவன் சிவானந்த தேரலை, அதாவது பிரம்மச்சரியத்தில் ஆழமாக நிலச்சி 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 ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்து ஆகுனா துரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகிற சமயத்தில் அமிர்த தவத்தில் ஆழ்ந்து அமர்ந்திருக்கும் போது வரும் ஒரு ஒரு வகையான அந்த நீர் இருக்கு இல்லைங்களா, அது செழுநீர், அது சிவானந்த தேரல் ஆச்சுங்களா. இது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தென்னை மரத்துலேருந்து கல்ல இருக்கிறவங்க பனைமரத்துலேருந்து இருக்கிறவங்களா, அது தேரல் ஊரல் ஊரல் போட்டிருக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடலையும் ஆற்றல் எவ்வளோக்கு அவ்வளோ பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஆற்றலும் அந்த இன்பமயமான அந்த அமிர்த நீர் நமக்குள்ளாக சுரக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்காகவே ஸ்பெஷலாக அமிர்த தவம்னு ஒன்று கொடுத்து வேற வச்சுருக்கிறோம், அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. அதாவது போதை வஸ்துக்களில் கொஞ்ச நாள் அடிமையானவர்கள் கஷ்டம்தான், வே அது தான் பிடிக்கும், ஒரு டீ குடிச்சு பழகினா கூட விடுற கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கிரேவிங், ஆனால் அதை மீறி கொஞ்ச நாள் கடந்து வந்துட்டா ஆச்சுங்களா, பிரம்மச்சரியத்திலே ஸ்ட்ராங்காக இருந்து வந்துட்டா, மனதை அமைதிப்படுத்தும் கலைகளை கற்றுக்கொண்டே வந்துட்டு இருந்தா, அதே சமயத்திலே ஆற்றலை மேல் நோக்கி எடுத்துகிட்டு வரும் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளை செஞ்சுட்டு வரும்போது ஆக்னா துரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்போது, அப்புறம் நம் அமிர்த தவத்தை ஆழ்ந்து செய்யும் போது என்ன ஆகுங்க, செழுநீர் சிவன் சிவானந்த தேரல் ஊர் ஆரம்பிக்கும், நமக்கு வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, 34வது நாளுக்கான இன்றைய வீடியோவில் சித்தர் பாடல் பாட்டோம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்டர் புக் அல்லது கேள்வி பதிலே ஆட் பண்ணுறேன். மன உறுதியோடு கடந்து வாங்க. மீண்டும் நாளை தினம் ஒரு அருமையான வீடியோவில் இணைந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். ஹாய்ண்ணா, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ வேர்ல்டு அதிகமாக முன்னேற டெக்னாலஜி தான் முன்னேறத தவிர, பட் ஆனால் நல்ல பழக்க வழக்கங்கள் குறைஞ்சிட்டு வருது. அதே டெக்னாலஜி, மணியோட வேல்யூ, மணி மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, பொருட்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்கிற வருஷங்கள் ஆவாக ஏறிட்டு இருக்குது. ஆனால் பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்கங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது, நல்ல மக்களும் குறைஞ்சிட்டு வராங்க அப்படிங்கிறத என்னோடய தாட்னா. இதில் என்ன டவுட்னா, அப்போ போக போக எல்லாருமே உலகத்தின் மேலே பற்று வைக்கிறதுனால தானே, உலகத்து மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறனால தானே மற்றவங்களை ஏமாத்துறது தப்பில்லை. நம்ம வாழ்ந்தால் மற்றவங்களோட ஏமாற்றலாம். ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் அதனால தானே டெவலப் ஆகுது. ஆனால் இன்னொரு ஹேண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தை வந்து கடவுள் தான் உருவாக்குனார், அதனால் உலகத்தை நேசிக்கிறது தப்பில்லை அப்படிங்கிறாரு. இப்போ எனக்கு இங்கே என்ன முரண்பாடாக இருக்குன்னா, நம்ம உலகத்தை நேசிக்கணுமா இல்லை வெறுக்கணுமானா, ஒன்று அதாவது நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால். ஏன்னா உலகத்தை ரொம்ப நேசித்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சர்வே ஆனால் தான் சர்வே ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்குது. உலகத்தோட சட்டத்திட்டங்கள், நடைமுறை, ப்ராக்டிக்கலாக இருக்கிற இது வேறு. பட் ஆனால் நம்ம ஒரு அறத்தின் வழியில் இந்த மாதிரி நீட்டாக வாழணும் அப்படின்னா, அது அந்த காலத்தில் இருந்த எல்லா ரூல்ஸும் இப்போ செட்டும் ஆகாது. ஸோ உலகத்தை ஃபுல்லாக நேசித்தா அந்த மாதிரி பெறணும்னு பயமாக இருக்குது. ஃபுல்லாக வெறுத்தாலும் அது வேஸ்ட்டு தான். ஏன்னா நான் நினைக்கிறேன்னா, இப்போ சும்மா உலகத்தை ஃபுல்லாக வெறுத்துட்டு இப்போ போகிறது வந்து, ஏன்னா நமக்குன்னு சில கடமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு உலகத்தில், அதை நம்ம நிறைவேற்றுறோம். ஸோ அந்த அப்போ அதுக்கு உலக தேவைப்படதான் செய்யுது. ஒரு சிலருக்கு அந்த கடமைகள் இல்லாமல் துறவரம் இந்த மாதிரி போகலாம். எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்கான்னு தெரில. ஒரு சிலருக்கு வந்து உலகத்தில் ஏதாவது அவங்க ஏதாவது செஞ்சு முடிக்கணும்னு அழைப்பு கூட இருக்கும். ஸோ நான் சொல்கிற கேட்குற கொஸ்டின் புரியுதுன்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக முடிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கண்ணா, இல்லை வீடியோ போடுங்கண்ணா. வரணா, நான் வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ண்ணா. ஸோ உங்களோட வீடியோஸ் நிறையா பார்த்துருக்குறேன், அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப மைன்யூட்டாக. ஸோ அதனால் என்னோட லைஃப்பில் நிறைய சேஞ்ச் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு ஜாப்லாம் கூட கிடச்சிருக்குங்கண்ணா. ஸோ நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் உங்களோட இதெல்லாம். ஜாப் கிடைக்குமோ அப்படின்னு பயத்தில் இருந்து எனக்கு ஜாப்லாம் கிடச்சிருக்கு கேம்பஸ் ட்ரைவில். அதுவும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு இது மட்டும் கன்சிடர் பண்ணி எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கண்ணா.